ரசத்தில் நிறைய பேர் வந்து பொடி எப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்களே, ரசப்பொடி ரொம்ப ஈஸி தான். தனியா வந்து 100 கிராம், அதை தனியாக வறுத்துக்குங்க. துவரம்பருப்பு வந்து 100 கிராம், அதுவும் தனியாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க. 50 கிராம் வந்து மிளகு, 25 கிராம் வந்து ஜீரகம். இதில் சிவப்பு மிளகா, குண்டு மிளகா இருக்குல்ல, அதுவும் எடுத்துக்கலாம். இல்லைனா நீட்ட மிளகா கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 நம்பர் 3 எண்ணெய் அந்தமாரி எல்லாம் எடுத்துங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்து அந்த அளவில் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு பவுடர் பண்ணாலும் சரி, இல்லை ஒன்றாவே மீடியம் ஃபயரில் போட்டு நீங்கள் வறுத்துட்டு பவுடர் பண்ணாலும் சரி, ரசம் வச்சு முடித்த உடனே நீங்கள் எப்படி ரசம் வச்சாலும் சரி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க புதுசாக ரசம் வைக்கிறவங்க ஏதோ புளி தண்ணிலாம் கரைச்சி போட்டு ரசம் வைக்கிறீங்களே, இந்த பவுடரை போட்டிங்கன்னா அந்த ரசத்தோட வாசனை வந்துடும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.